வணக்கம் அலசல் நண்பர்களே, இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் 199வது மூலிகையாக நம்ம அலச இருக்கிறது கிரந்தி நாயகம் மூலிகையை பற்றி அலச இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா உடனடியாக இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலும் சேர்ந்து வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அலசலில் போடுற ஒவ்வொரு மூலிகை வீடியோக்களையும் நீங்கள் தவறாமல் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த கிரந்தி நாயகம் மூலிகையை பற்றி அலசலாமா? இந்த கிரந்தி நாயகம் மூலிகையினுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்ப வகைகளை பற்றி வீடியோவிலே கொடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இந்த கிரந்தி நாயகத்திற்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னு பார்க்கலாமா? கிரந்தி நோய்களை நீக்குவதில் நாயகனாக விளங்குவதால் இந்த மூலிகைக்கு கிரந்தி நாயகன் என பெயர் வந்தது. இந்த கிரந்தி நாயகனுடைய வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தோம்னா, கிரந்தி நாயகன், கிரந்தி நாயன், கிரந்தி நாயம், கிரந்தி நாயகம் அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு. இதனுடைய வகைகள் என்னன்னு பார்த்தோம்னா, சிலந்தி நாயகம், கிரந்தி நாயகம், பட்டாசுக்காய் செடி என மூணு வகை இதில் உள்ளது. இதில் பூவின் நிறத்தை பொறுத்து பல வகைகள் உள்ளன இந்த கிரந்தி நாயகத்தில். இதனுடைய வேறுபாடு என்ன, அதாவது இந்த சிலந்தி நாயகத்திற்கும் கிரந்தி நாயகத்திற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்க்கலாம். இந்த சிலந்தி நாயகமும் கிரந்தி நாயகமும் தமிழ்நாட்டில் மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் மூலிகைகளாகும். இதில் போதாக்குறைக்கு சிலந்தி நாயகத்தின் இன்னொரு பெரிய செடியினமான பட்டாசுக்காய் செடியையும் இதில் போட்டு குழப்பிக் கொள்வார்கள். இவற்றை தெளிவாக அடையாளம் காண சில வழிமுறைகளை சொல்கிறேன், நன்றாக கவனித்து புரிந்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, கிரந்தி புண்களை ஆற்றுவது கிரந்தி நாயகம், சிலந்தி புண்களை ஆற்றுவது சிலந்தி நாயகம். அடுத்து, கிரந்தி நாயகம் குத்துச்செடி, சிலந்தி நாயகம் கொடி போல படரும் செடி. அடுத்து, கிரந்தி நாயகத்தின் இலைகள் முட்டை வடிவமானவை, கொஞ்சம் பிசுபிசுப்பானவை. சிலந்தி நாயகத்தின் இலை நுனி ஊசியாக இருக்கும், பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். இதை மட்டும் மனதில் மறக்காமல் வைத்துக்கொண்டு வீடியோவை தொடரலாம். முக்கியமாக பூக்களின் நிறத்தை மட்டும் வைத்து சிலந்தி நாயகத்திற்கும் கிரந்தி நாயகத்திற்கும் வேறுபாட்டை அறிய முடியாது. அடுத்து, இதனுடைய இந்த கிரந்தி நாயகத்தினுடைய வளரிடம் பற்றி பார்க்கலாம். இந்த கிரந்தி நாயகம் வாய்க்கால் வரப்பு ஓடை உடைப்புகளின் கரையோரங்களில் நீங்கள் காண முடியும். அடுத்து, இந்த கிரந்தி நாயகத்தினுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாமா? இந்த கிரந்தி நாயகம் ஏறத்தாழ 1 அடி உயரம் வரை வளரக்கூடிய சிறு செடி இனமாகும். இது வளரும் போதே அடிப்பகுதியிலேயே பல கிளைகளாக பிரிந்து பல துணை கிளைகளும் விட்டு அடர்த்தியாக 1 அடி உயரம் வரை வளர்கிறது. இதன் பூக்கள் நீல நிறமானவை. பொதுவாக இந்த கிரந்தி நாயகத்தில் வெள்ளை, நீலம், கருநீலம், இளஞ்சிவப்பு, மஞ்சள் நிறங்களில் கூட பூக்கள் மலரும். மறுபடியும் சொல்கிறேன், பூக்களின் நிறத்தை மட்டும் வைத்து சிலந்தி நாயகம் மற்றும் கிரந்தி நாயகம் மூலிகைகளை அடையாளம் காண முடியாது. இதன் பூக்களுக்கு தேனீக்களும் வண்டுகளும் தேனெடுக்க வரும். இதன் இலைகள் முட்டை வடிவமானவை. இதன் காய்கள் ஈட்டியின் கூர் நுனிப்பகுதியை ஒத்திருக்கும். இந்த காய்கள் நெற்றாகியவுடன் மஞ்சள் நிறத்திற்கு மாறும். இந்த நெற்றுகள் வெயிலில் காய்ந்தபடி செடியிலேயே இருக்கும். மழை பெய்தவுடன் மலையில் நனைந்து ஊறிவிடும். மழை நின்று வெயில் அடித்ததும் ஊறியிருந்த நெற்றுகள் வெப்பத்தால் இரண்டாக வெடித்து விதைகள் வெளியில் சிதறிவிடும். இதனால் இத்தாவரத்திற்கு வெடிக்காய் செடி என்றும் சொல்வர். இதன் விதைகள் வட்ட வடிவமாக சிறிதாக மிளகாய் விதைகளை ஒத்திருக்கும். ஆனால் மிளகாய் விதைகளை விட சிறிதாக ஒரே சீராக வடிவத்துடன் இருக்கும். விதைகள் பசைத்தன்மை வாய்ந்தவை. சிறுவர்கள் இந்த நெற்றுகளை சேகரித்து 1 நெற்றை மட்டும் தங்களது உள்ளங்கைகளில் வைத்து அதன் மேல் எச்சிலை துப்பி வைத்து வெயிலில் காட்டுவார்கள். அப்போது அந்த நெற்று 1 நிமிடத்திற்குள் வெடித்து விதைகள் வெளியே சிதறும். இதனை சிறுவர்கள் விளையாட்டாக கிராமங்களில் விளையாடுவதுண்டு. இதன் வகையைச் சேர்ந்த சிலந்தி நாயகமும் இதே போல அமைப்பும் வெடிக்கும் குணமும் கொண்டதுதான். அடுத்து, இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம். அது சரி, சிலந்தி என்றால் நமக்கு தெரியும், அது என்ன கிரந்தி நோய் என்று நிறைய பேருக்கு கேட்க தோன்றும். கிரந்தி நோய் என்பது எய்ட்ஸ், கொனேரியா போன்ற வாழ்வினை நோய்தான். இந்த கிரந்தி நோயின் முற்றிய நிலை சிபிலிஸ் என்று சொல்லப்படுகிறது.
நோயுள்ளவர்களிடம் உறவு வைப்பதால் இந்நோய் பரவுகிறது. இந்த கிரந்தி நோயினுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிறப்பு உறுப்பு பகுதியில் புண்கள், ரெண்டு உள்ளங்கை உள்ளங்கால்களில் சொறி ஏற்படும், சிலருக்கு உடல் முழுவதும் கூட ஏற்படும், மூணு உடலில் உள்ள சுரப்பிகள் வீங்கி பருத்து காணப்படும், அடுத்து உடல் தசைகளில் வலி ஏற்படும். இவையெல்லாம் இந்த கிரந்தி நோயினுடைய அறிகுறிகள். இந்த கிரந்தி நோயினுடைய அடுத்த நிலைதான் சிப்லிஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிரந்தி நோயை கிரந்தி நாயகம் கட்டுப்படுத்தி சரி செய்கிறது. மேலும் இது சீதலம், பாம்பு விஷம், கண் நோய்கள், உள்புண், ரணம், சொறி, சிரங்கு, ஈறு வீக்கம், நகச்சொத்தை போன்ற நோய்களையும் குணப்படுத்தும் குணமுடையது இந்த கிரந்தி நாயகன் மூலிகை. அடுத்து இதனுடைய மருத்துவ பகுதிக்கு செல்லலாமா? இதன் இலைகளுடன், அதாவது இந்த கிரந்தி நாயகத்தினுடைய இலைகளுடன் வேப்பிலை கொஞ்சம், கொஞ்சம் அருகம்புல் சேர்த்து அரைத்து கிரந்தி புண், ரணம், நகச்சுத்தி, புண்கள், சிரங்கு இவற்றிற்கு பற்று போட்டு கட்டி வந்தோம்னா புண்களில் நீர் வற்றி ரணங்கள் சரியாகி புண்கள் ஆறிவிடும். அடுத்து பாம்பு விஷம் தீண்டும் காலத்தில் அந்த இடத்தில் வேறு பாம்பு கடிக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மூலிகைகள் கிடைக்காத பட்சத்தில் உடனே இந்த கிரந்தி நாயகத்தின் இலைகள் கிடைத்தால் இந்த இலைகளை அரைத்தோ கையில் நன்றாக கசக்கியோ அந்த கடிவாயில் வைத்து கட்டிவிட்டு கொஞ்சம் இலைகளை மென்று தின்றால் விஷம் கட்டுப்படும். பிறகு பாம்பு கடிக்கான மற்ற மருத்துவத்தை பார்க்கலாம். அடுத்து இந்த இலைகளை ரெண்டு கை அளவு அரைத்து உடன் கடுக்காய்த்தூள் சேர்த்து அரைத்து அடையாக தட்டி வெயிலில் நன்றாக காய வைத்து காய்ந்ததும் அதை எடுத்து வைத்து கொண்டு பசுமாட்டு சாணத்தின் வரட்டி மூணு எடுத்து ஒரு வரட்டியை அடியில் வைத்து, அதாவது தரையில் வைத்து, அதற்கு மேல் கிரந்தி நாயகத்தின் அடை செய்த வரட்டியை வைத்து அதற்கு மேல் மீதமுள்ள மற்ற பசுஞ்சாணத்தின் வரட்டியை வைத்து தீ மூட்டி எரித்து அந்த சாம்பலில் பல் துளைக்கி வர அரணை வீக்கம், ஈறுகளில் ஏற்படும் ரணம், வாய் கிரந்தி, வாய்ப்புண் போன்ற பல நோய்கள் வந்து சரியாகும். இந்த கிரந்தி நாயகமானது இன்னும் பல கூட்டு மருந்துகளுடன் சேர்க்கப்பட்டு பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. இந்த மூலிகையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சூரணம், எண்ணெய், களிம்பு முதலியவை ரணங்களுக்கும் பால்வினை நோய்களுக்கும் நல்ல மருந்தாக பயன்படுகிறது. இந்த கிரந்தி நாயகம் எவ்வாறு தன் இனத்தை விருத்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இந்த கிரந்தி நாயகத்தினுடைய விதைக்கனிகள், அதாவது முற்றிய நெற்றுகள் ஈரத்தில் நனைந்து வெயிலில் படும்போது வெடித்து சிதறி அதனுடைய பசைத்தன்மை உள்ள விதைகள் பல இடங்களில் ஒட்டி கொண்டு பல இடங்களுக்கு பரவி அதன் மூலம் இனவிருத்தி ஆகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் சிலந்தி நாயகத்தின் பதிவில் இந்த கிரந்தி நாயகத்தையும் சிலந்தி நாயகத்தையும் நேரடியாக உங்களுக்கு காண்பித்து வேறுபாடுகளை சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம கிரந்தி நாயகத்தினுடைய அமைப்பு, வளரிடம் மற்றும் கிரந்தி நாயகத்திற்கும் சிலந்தி நாயகத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி தெளிவாக அறிந்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே கிரந்தி நாயகத்தை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். முக்கியமாக நீங்கள் மறுபடியும் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம், இந்த செடி வந்து ஒரு மிகச்சிறு செடி, குத்து செடி, ஒரு அடிக்கு மேலே கண்டிப்பாக வளராது. அதனால் அதை ஞாபகம் வச்சு நீங்கள் அடையாளம் பாருங்கள். இந்த இலைகளுடைய மேற்பகுதியில் வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். அதாவது எள்ளு இலைகள் பார்த்துருக்கீங்களா, எள்ளு இலைகள் போல் இதுலேயும் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இதுதான் இதுக்கான அடையாளம். இந்த கிரந்தி நாயகத்தினுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த செடி உங்க ஊர் பகுதியில் இருக்கா, இந்த செடிக்கு உங்க ஊர் பகுதியில் என்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான, அபூர்வமான, அதிசயமான
பல மூலிகைகளின் அலசலோடு உங்களோடு இணைந்து அலசும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.